ஹலோ கைஸ், திஸ் இஸ் விஜய் நாகராஜன் ஹியர். ஒரு சின்ன வயசு மிடில் கிளாஸ் பையன், சின்ன வயசுலேயே வந்து அப்பா இழந்த ஒரு பையன், தான் ஹீரோவை வந்து தேட்டரில் பார்த்து வளர்ந்த ஒரு பையன், அந்த ஹீரோவோட படம் ரிலீஸ் ஆன தேட்டர்லேயே நம்ம படமும் ரிலீஸ் ஆனால் எப்படி இருக்கும்னு நினச்சி பார்க்காத ஒரு பையன், அப்படி வந்து உண்மையிலேயே நடந்துருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும், அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் வந்து இப்போ ஒரு பெரிய மாஸ் ஹீரோவாக தான் நமக்கு தெரியும். பட் இந்த இடத்துக்கு பிறகு அவர் சந்தித்த ஸ்ட்ரகிள்ஸ், அவர் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ், அவர் ஃபேஸ் பண்ண நெகட்டிவிட்டிஸ், யார் யாரெல்லாம் இவருக்கோட வளர்ச்சிக்கு வந்து தடங்களாக இருந்தாங்க, யார் யார் என்ன மாதிரியான தொந்தரவுகள்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோக்கு இடையிலேயே வந்து நிறையா அவரோட அன்னோன் சைடும் வந்து தெரிய போகுது. ஓகேவா, வீடியோக்குள்ளே போகலாமா. 1985 February 17 சிவகங்கையில் இருக்கக்கூடிய சிங்கம்னாரி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து தாஸ் ராஜி அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு மகனாக வந்து சிவகார்த்திகேயன் வந்து பிறக்கிறாரு. அவரோட அப்பா வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக வந்து இருந்திருக்காரு. சின்ன வயசுலேருந்து சிவகார்த்திகேயன் வந்து மிமிக்ரியில் கொஞ்சம் ஆர்வம் வந்து இருந்திருக்கு. இவர் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் அப்பா வந்து சின்ன வயசில் வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறனால சின்ன வயசு பையனாக இருக்கக்கூடிய அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பையன் தான் அந்த ஃபேமிலிக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா. ஸோ அவர் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக வந்து படிக்கிறாரு. திருச்சியில் இருக்கக்கூடிய ஜேஜே இன்ஜினியரிங் காலேஜில் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறாரு. நார்மல் இன்ஜினியரிங்கில் எம்இ வந்து முடிச்சிருக்காரு, மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்காரு. நம்ம லைஃப்பில் எல்லாத்துக்குமே பசங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்கும், நம்ம அந்த காலேஜ் முடித்தவொன்னே வந்து அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதே விஷயம் தான் சிவகார்த்திகேயனுக்கும் வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து இவர் தான் நல்லா மிமிக்ரி பண்ணுறாரு இல்லையா. ஸ்கூலில் காலேஜஸ்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து மிமிக்ரி பண்ணி அவங்களை சுற்றி இருக்கவங்களை வந்து வச்சிருந்திருக்காரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி எங்கேயாவது ஆடிஷன் நடக்கும் அதில் போய் கலந்துக்கும் அப்படின்னு சொல்லி முன்னாடினே என்கரேஜ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் கலக்கப்போகுது யார், அதோட ஆடிஷன் வந்து விஜய் டிவி நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து வருது. இது எங்கே நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நடத்துறாங்க. ஸோ சென்னை போய் இதில் வந்து கலந்துக்கோன்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வற்புறுத்துறாங்க. ஓ போய் வந்து கலந்துக்கோ, ஒருவேளை கிடச்சிது அப்படின்னா உனக்கு லக்கு தானே, ஸோ ஏதாவது வந்து பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்க. சிவகார்த்திகேயனுக்கு ரெண்டு மனசாக இருக்கு, நம்ம போனால் அங்கே வந்து கிடைக்குமா, இப்படி கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஃபைனலி ஒரு முடிவு வந்து டிசைட் பண்ணுறாரு, போகிறோம் அங்கே வந்து சப்போஸ் கிடச்சதுன்னா அதில் ஜாயின் பண்ணுறோம், அப்படி இல்லைனா அங்கேயே ஏதாவது வேலை பார்த்துட்டு அங்கேயே ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு நம்மளோட வாழ்க்கை வந்து அப்படியே கொஞ்சம் நாளைக்கு ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சென்னை வந்து கிளம்பி போகிறாரு. ஸோ சென்னை கிளம்பி போய் அந்த ஆடிஷனே வந்து கலந்துக்கிறாரு. பட் அதோட டைட்டில் வினரா வந்தாரா அப்படிங்கிறதுக்கான சோர்சஸ் வந்து எதுலையுமே நான் சர்ச் பண்ணி பார்த்தா எதுவுமே வந்து கிடைக்கல. விஜய் டிவியில் போனேன் வந்து இவரோட பேச்சு திறமையை பார்த்து சின்ன சின்ன ஆங்கரிங் இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. இவர் ஆங்கரிங் மட்டும் பண்ணாமல் அது கூட இருக்கக்கூடிய அந்த ஜோடி நம்பர் 1 இதெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணுறாரு, டான்ஸ் வந்து ஆடுறாரு. ஸோ இருக்கிற ஒரு டான்ஸ் ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து அவரே வந்து தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கிற ஒரு லைஃப்பில் வந்து ஒரு அடுத்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நிறைய ஷோஸில் வந்து ஒரு மெயினான ஆங்கரிங் போஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. லைஃப்பில் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடச்சுனா அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இவர் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து சொல்லலாம். ஸோ இவர் நடத்தின ஒரு ஷோஸ்லேயே வந்து அது இது இதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷோ, எனக்கும் வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு ஷோ அப்படின்னு சொல்லலாம். இதில் தான் வந்து எனக்கு சிவகார்த்திகேயன் வந்து தெரிய ஆரம்பிச்சது. நான் வந்து அப்போவே வந்து டிவிலலாம் வந்து இவரோட ஷோ வரப்போகுது அப்படின்னா முன்னாடியே உட்காந்து விஜய் டிவி போட்டு பார்த்துட்டே இருப்பேன், அந்த ஷோ வந்து ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி விஜய் டிவியில் வந்து ஆங்கரிங் ஓரளவுக்கு நல்லா வந்து போயிட்டு இருக்கு. ஒரு பையனுக்கு வந்து காலேஜ் முடிச்சோடனே ஃபஸ்ட்டு திங்கிங் வரும், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு வேலையோ ஒரு ஏதோ ஒரு விஷயம் நம்ம அதில் வந்து போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதையுமே கண்டினியூ பண்ணலாமா, இதுக்கு அடுத்து இதில் வந்து என்ன பெருசாக டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு திங்கிங் வந்து வரும்ல. அதே மாதிரி தான் சிவகார்த்திகேயன் அவங்களுக்கு வந்து தோணிட்டு இருந்திருக்கு. அந்த டைமில் தான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று நடிச்சிருந்திருக்காங்க, இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. அந்த ஷார்ட் ஃபிலிம் பேர் வந்து முக புத்தகம், ஃபேஸ்புக்கை இன்ஸ்பயர் பண்ணி அந்த படம் வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கும் நீங்கள் அந்த படத்தில் கிளைமேக்ஸில் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து நடிக்கிறாரு. அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கூட வந்து நம்ம சதீஷ் வந்து நடிச்சிருப்பாரு, மொட்டராஜேந்திரன் நடிச்சிருப்பாரு. அவங்களாம் வந்து அப்போ தான் ஆரம்பத்தில் வந்து ஒரு அறிமுகமாகிற ஒரு ஸ்டேஜ். ஸோ அந்த ஸ்டேஜ்லலாம் நடிச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இதை வந்து டைரக்ட் பண்ணது வந்து டேரக்டர் அட்லி தான் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அட்லி அவர்களோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, பிரியா அட்லி, அவங்க கூடயும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து நடிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ரோல் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ தான் வந்து இந்த பசங்க படத்தை டைரக்ட் பண்ண பாண்டியராஜ் வந்து இந்த கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுவாங்க இல்லையா விஜய் டிவியில், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஷோக்கு வந்து பாண்டியராஜ் அவங்க வந்து இன்வைட் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போது பாண்டியராஜ் வந்து சிவகார்த்திகேயன் பேசுகிற ஒரு விஷயங்களாக பிடிச்சி போய் அடுத்தது ஒரு மெரினா அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணுற, அந்த படத்தில் நீங்கள் நடிங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்டிருக்காங்க. இப்பயும் இன்னொரு சான்ஸ் கிடைக்குது, அதையும் கரெக்டாக வந்து நம்ம சிவகார்த்திகேயன் யூஸ் பண்ணுறாரு. மெரினாவில் ஒரு ஹீரோ ரோல்லாம் கிடையாது, நார்மலான ஒரு ரோல் தான், சரி பரவாயில்லன்னு அவர் வந்து பண்ணுறாரு. ஸோ பண்ணுறப்போ அந்த படம் வந்து பெருசாக ஹிட் ஆகலை அப்படின்னாலும் ஓரளவுக்கு அவருக்கு வந்து ஒரு பேர் வாங்கி கொடுத்துச்சு, பெரிய ஸ்க்ரீனில் வராரு அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்து வாங்கி கொடுத்துச்சு. ஓகே, இந்த படம் மூலிமா ஏதாவது ஒரு பட வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்த சிவகார்த்திகேயனுக்கு. அதுக்கடுத்து ஏதோ ஒரு ஷோ, இதே மாதிரி ஒரு ஷோவில் வந்து நம்ம தனுஷ் அவர்கள் வந்து சிவகார்த்திகேயன் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இவங்களை வந்து ரொம்ப பிடிச்சி போனதுனால நம்ம மூணு அப்படின்ற ஒரு படத்தில் வந்து தனுஷ்க்கு கூட வர ஒரு ஃப்ரெண்ட் ரோலில் வந்து சிவகார்த்திகேயன் நடிச்சிருப்பாரு. ஸோ அப்பயும் வந்து இவர் தனுஷ் கூட நடிச்சாரு அப்படின்னு சொல்லவும் இவருக்கு இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் வந்து அதிகமாயிருச்சு, தனுஷ் பீக்கில் இருந்த டைம். அப்போ சிவகார்த்திகேயன் கூட ஒரு ஃப்ரெண்ட் ரோல் பண்ணுறாரு அப்படிங்கிறப்போ வந்து இன்னும் பயங்கரமாக வந்து எல்லாம் எதிர்பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மனம் கொத்தி பறவைன்னு சொல்லி ஒரு படம் வந்து அவருக்கு ஆஃபர் பண்ணாங்க. ஃபுல் ஒரு ஹீரோவே நடிச்சிருப்பாரு, ஃபுல் டைம் ஒரு ஹீரோவே இருந்து இருப்பாரு. அந்த படமும் வந்து நல்லா ஓடிச்சு, நல்லா காமெடியான ஒரு படம், ஒரு ஃபேமிலிலாம் போய் பார்க்குற மாதிரியான ஒரு படம் இல்லைங்களா. அதுக்கடுத்து கேடி பில்லா கிளாடிராங்க வந்துச்சு, அதுவும் ஃபேமிலி ஓரியன்டான ஒரு படம். இந்த ரெண்டு படமும் கொஞ்சம் ஹிட் ஆச்சு. கேடி பில்லா கிளாடிராங்க படத்தில் வந்து டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படிங்கிறனால அதுவும் வந்து பெருசாக ஒரு ஹீரோ சப்ஜெக்ட் கிடையாதுன்னு.
இதுக்கப்புறம் தான் லைஃப்லேயே சிவகார்த்திகேயனுக்கு முதல் முறையாக ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வந்து வருது. எதிர்நீச்சல் அப்படின்ற ஒரு படம் தனுஷ் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லுக்லாம் வரவும் பயங்கர ஒரு எதிர்பார்ப்பு. அனிருத் வந்து மியூசிக் போடுறாங்க அப்படிங்கவும் இது அடுத்த நாள் எதிர்பார்ப்பு. ஸோ எதிர்நீச்சல் வந்து பண்ணாங்க. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி பயங்கர ஒரு பிளாக் பஸ்டராக வந்து போச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், எதிர்நீச்சல் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருந்த தேட்டரில் முன்னாடியே ரிலீஸ் ஆனால் கேடி பில்லா கில்லாடிதாங்க அந்த படமும் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. இங்கே செந்தில்குமரன் சொல்லிட்டு ஒரு தேட்டர் இருக்கும் கோயம்புத்தூரில், அதில் வந்து ரெண்டு தேட்டர்லையுமே வந்து ஒன்று வந்து எதிர்நீச்சல் ஓடிச்சு, இன்னொன்று வந்து கேடி பில்லா கில்லாடிதாங்க வந்து ஓடிச்சு. ஒரு ஹீரோட படம் ரெண்டு தேட்டர்லையுமே ஓடுறது முதல்ல வந்து நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் படம் வந்து இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் என்டர்டைனர் அவார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு வந்து விஜய் டிவிலேருந்தே வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம விஜய் சார் தான் வந்து நம்ம அவார்டு வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. இந்த டைமில் வந்து இன்னொரு ஒரு பிரச்சனை வருது, அதாவது அவருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த சந்தானம் அவர்கள் இருக்காங்கல்ல விஜய் டிவியில் வந்து ஒரு காமெடி ஷோ வந்து பண்ணிட்டு இருந்தாங்க லுலு சபான்னு சொல்லிட்டு, அவங்களும் விஜய் டிவிலேருந்து வந்து நம்ம பெரிய ஒரு காமெடி ஆக்டராக மாறினவர் தான் சந்தானம். அவருக்கும் ஒரு சில பேர் வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஹீரோ ஆகிட்டு இன்னும் காமெடினாவே இருக்குன்னு சொல்லி சொல்லவும், இவரும் நான் வந்து ஹீரோவாக நடிக்க போகிறேன்னு சொல்லி ஒரு சில படங்கள்லாம் நடித்தாங்க. அப்போ வந்து சிவகார்த்திகேயனுக்கும் சந்தானுக்கும் சந்தானத்துக்கும் ஏதோ சண்டைன்னு சொல்லி பத்திரிகையை வந்து எழுத ஆரம்பித்தாங்க. பட் உண்மையாக நடந்துச்சாங்கிறது அப்படிங்கிறது தெரியல. பட் சந்தானம் கிட்ட கேட்கும்போது அவர் வேறு மாதிரியான ஒரு ஆன்சர் சொன்னார். இல்லை அப்படிலாம் எதுவுமே இல்லை, ரெண்டு படம் ஒரு டைம் வந்திருக்கு அவ்வளோதானே தவிர இதில் யாருக்கும் யாரும் போட்டியெல்லாம் கிடையாது. ஸோ இவங்களுக்குலாம் வந்து நேரடி மோதல்கள் இல்லை அப்படின்னாலும் ஒரு சில சின்ன சின்ன மோதல்கள் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு சில டயலாக்ஸ் மூலமாக தெரியும். ரீசெண்டாக டகால்ட்டின்னு ஒரு படம் வந்துச்சு சந்தானத்தோடது, அந்த படத்தில் கூட வந்து ஏதோ ஒரு டயலாக் வந்து சொல்லுவார், நீ ஹீரோவாக நான் எதிர்பார்க்கலான்னு சொல்லி யோகி பாபு வந்து பார்த்து சொல்லுவார். இதுக்கு ரிவ்யூ பண்ண ரிவ்யூவர்ஸ் எல்லாம் கூட வந்து இது வந்து சிவகார்த்திகேயன் தான் வந்து அவர் சொல்லிக்கிறன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இது வந்து முதல்ல வந்து நடந்த ஒரு விஷயம். இதுக்கப்புறம் எதிர்நீச்சலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி என்டர்டைனரான ஒரு மூவி. இந்த படமும் பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் வந்து மாறிச்சு. இந்த படம் வந்து 7 கோடி ரூபாய்க்கு தயாரிக்கப்பட்டுச்சு, 31 கோடி ரூபாய்க்கு லாபம் மட்டும் ஓடிச்சு. 4 மடங்குக்கு மேலே வந்து லாபத்தை ஈட்டி கொடுத்தனால சென்னையிலலாம் இருந்த ஒரு ஓவரால் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன்லாம் வந்து இது பீட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விஜய் அஜித் ரெக்கார்ட்லாம் வந்து பீட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வசூல் ரீதியாகவும் வந்து சிவகார்த்திகேயன் கொஞ்சம் சாதனைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சாருன்னு வைங்க. இப்படி வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்க சிவகார்த்திகேயனுக்கு அடுத்தடுத்து ஒரு 2 அடி விழுகுது, மான் கராத்தே காக்கி சட்டை. மான் கராத்தே வந்து விஷுவலாக ஒரு நிறையா டிஃப்ரென்ஸ் காட்டியிருந்தாலும் அந்த படம் பெருசாக ஒன்றும் போகலை. இன்ஃபேக்ட் அனிருத் மியூசிக் போட்டிருந்தாலும் பாட்டெல்லாம் ஒரு நல்லா தான் இருந்துச்சு, பட் படம் வந்து பெருசாக பேசப்படலை, ஒரு டைப் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. காக்கி சட்டையும் அதே மாதிரியான ஒரு படம் தான். காக்கி சட்டையில் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி இருந்துச்சு, பட் இருந்தாலும் அந்த படமும் பெருசாக ரீச் ஆகல. ஏன்னா அவர் வந்து ஒரு மாசிராவாக வந்து மக்கள் அப்போ ஏற்றுக்கல, ஓகே ஏதோ பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. காக்கி சட்டை ரிலீஸ் ஆன டைமில் வந்து நம்ம சிவகார்த்திகேயனுக்கும் தனுஷாருக்கும் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி அரசல் பரசில் பேசிக்கிட்டாங்க. இதுக்கடையில் வந்து தனுஷார் வந்து சிவகார்த்திகேயன் ஏதோ பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு ப்ரோக்ராமில் அவர் பேசின ஒரு ஆடியோ கூட வந்துச்சு. ஹலோ, ஹலோ, வணக்கம் சிவகார்த்திகேயன் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சிவகார்த்திகேயன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் தேங்க்யூ சார் நீங்கள் லைனில் வந்ததுக்கு. ஐயோ, நம்ம படம் தானே? இல்லை சார், இது லைனில் வந்ததில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது சார். வழக்கமான கேள்வி கேட்டாங்களா உங்களுக்கும் அவருக்கும் பிரச்சனையாமே? அப்பா எல்லாருக்கும் சொல்றப்பா, அண்ணன் தம்பியா சந்தோஷமா இருக்கிறோம், நீங்களே ஏதாவது பேசி கெட்டு விட்றாதீங்கப்பா. இதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் இந்த பிரச்சனை உண்மையாகவே மாறிச்சு. ரெண்டு படம் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு இல்லையா, பெருசாக ஒன்றும் போகலை அப்படிங்கிறனால சுதாரிச்சுக்கிற சிவகார்த்திகேயன் வந்துட்டு மறுபடியும் அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் எடுத்தாரு அதே டேரக்டரை கூப்பிட்டு ரஜினி முருகன் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணாங்க. ரஜினி முருகன் ஒரு நல்ல படம் தான், பட் இந்த படத்தில் வந்து அவருக்கு பொருளாதார ரீதியாக பிஸ்னஸ் ரீதியாக வந்து ஒரு மிகப்பெரிய அடி விழுந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி முருகன் படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லிங்குசாமி, நம்ம அஞ்சான் படம் எடுத்தார் இல்லையா அந்த லிங்குசாமி. ஸோ அவர் வந்துட்டு அதுக்கு முன்னாடி உத்தம வில்லன் படத்துக்கு வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார் கமல் சாரோட படம. அந்த படம் பெருசாக போகல, பிஸ்னஸ் ரீதியாக அந்த படம் ரொம்ப அடியாக வச்சுங்கனால கடன் பிரச்சனையில் வந்து லிங்குசாமி மாட்டிக்கிட்டார். ஸோ இந்த படத்தை நீங்கள் இந்த கடன் பிரச்சனை நீங்கள் அடைச்சா தான் ரஜினி முருகன் படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லி அந்த கடன் கொடுத்தவங்கலாம் வந்து போர்க்கடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது தெரியாமல் சிவகார்த்திகேயன் வந்து தன்னோட சம்பளத்தையும் விட்டு கொடுத்து எக்ஸ்ட்ரா 50 லட்சமும் கொடுத்து அந்த படத்தை வந்து அப்போதைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு வீடியோ வந்து நான் என்னோட சேனலில் நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு ஒரு சண்டே ஃபண்டே வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன்னா டைம் பார்த்துட்டே இருப்பேன், 7 மணி 8 மணி வரைக்கும் பார்த்துட்டே இருப்பேன், அதுக்குள்ளே போய் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே வந்து ஒரு பெரிய ப்ரெஷராக இருக்கும் இந்த டைமில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பெரிய பட்ஜெட் படங்கள் எடுத்துக்கோங்க, ரஜினி முருகன் மாதிரியான படங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா. பொங்கலுக்கு தான் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படத்தை வந்து அந்த நாள் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக அவர் தன்னோட எஃபர்ட்டை போட்டு அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க, முடிவு பண்ணுறாங்க. அடுத்த படத்துக்கு வந்து ஆடி ராஜா, அதாவது நம்ம விஜய் டிவியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு ஃப்ரெண்டு. ஸோ ஆடி ராஜாங்கிறவரை வந்து நம்ம ஒரு ப்ரொடியூசராக வந்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் அடுத்த படமான ரெமோ படத்துக்கு அவங்களை வந்து கூப்பிட்டு ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருந்திருக்காங்க. இங்கே தான் வந்து சிவகார்த்திகேயனுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துருக்கு. தனுஷ் சார் வந்து ரெமோ படத்தில் இந்த ரெமோ படம் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னாங்களா அப்படிங்கிறது தெரியல, பட் இல்லை ப்ரொடியூசர் வந்து நான் பண்ணுறேன்னு சொன்னாங்களான்னு தெரியல. என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள ஓடிச்சு அப்படிங்கிறது தெரியல, பட் ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்து ஏற்பட்டுச்சு. அந்த மனஸ்தாபம் ஏற்பட்டது மட்டும் இல்லாமல் இந்த படம் தயாரிக்கும் போதும் இன்டெரக்டாக நிறைய பிரச்சனைகள் வந்து அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு நம்ம சிவகார்த்திகேயன். அதை வந்து ஆடியோ லன்ஸில் அழுதுகிட்டே வந்து சொல்லியிருந்திருப்பாரு.
இந்த படம் ரிலீஸ் வரைக்கும் எவ்வளவு பிரச்சனை கொடுப்பீங்க, யாரெல்லாம் கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கே தெரியும், எவ்வளவு கொடுப்பீங்க? அந்த படம் வந்து ஒரு வழியா ரிலீஸ் ஆச்சு, படம் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து சீமராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், அந்த படம் வந்து எதுக்கு எடுத்தாங்க அப்படிங்கறத தெரியல. பட் அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து அன்னைக்கு 1st செப்டம்பர் 2018 ரிலீஸ் ஆச்சு. அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு நம்ம அருண் விஜய் வந்து ஒரு ட்விட்டரில் ஒரு ட்வீட் வந்து போடுறாரு, இந்த மாதிரி யார் யார் மாஸ்க் காட்டணும்னு வசதியெல்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் ஒன்று போட்டு விடுறாரு. சாயங்காலம் பார்த்தீங்கன்னா அந்த ட்வீட்டை நான் போடலை அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் 2nd அடுத்த சாயங்காலம் வந்து சொல்கிறார், நான் அந்த ட்வீட்டை போடவே இல்லை, யார் யாருக்கு மேலே இல்லை, யார் யாருக்கும் கீழே இல்லைன்னு சொல்லி ஒரு சமாதானம் பேசுகிற மாதிரி ஒரு போர்க்கொடி வந்து தூக்கி நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாரு. என் இடையில கூட வந்து பூஜா ஹெச் சமந்தாவை வந்து திட்டாங்கன்னு சொல்லி ட்விட்டரில் போட்டிருந்தாங்க, கடைசியில் பார்த்தா அதை ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதே தான் வந்து அருண் விஜய் அப்பவே சொல்லியிருந்தார், என்னோட அக்கௌண்ட் வந்து யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க, ஸோ இது வந்து நான் போடலை அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற சிவகார்த்திகன் இருந்துட்டு அருண்ராஜ் காமராஜ் அவரோட ஃப்ரெண்டு, ஸோ அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டான அவருக்கு வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லி கேட்டிருந்திருக்காரு. சிவகார்த்திகன் ஓகேன்னு சொல்லி கனா அப்படின்ற ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இந்த படம் வந்து உண்மையிலுமே ஒரு நல்ல படம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் இவ்வளோ கஷ்டப்படுற ஒரு சுச்சுவேஷனையும் ஃப்ரெண்டையும் கை தூக்கி விடணுன்ற ஒரு நல்ல எண்ணம் வந்து சிவகார்த்திகன் இருந்துச்சு. பர்சனலாக அவர்கிட்ட வந்து இந்த விஷயம் எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டு பிள்ளை நடிச்சாரு, சன் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷன் நடிச்சாரு, அதுக்கப்புறம் ஹீரோ வந்துச்சு. இந்த நம்ம வீட்டு பிள்ளை இல்லை ஹீரோ ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆகிறப்ப வந்து மறுபடியும் அருண் விஜய் வந்து வாய மூடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டார். பட் அது கொஞ்சம் நேரத்தில் வந்து டெலிட்டும் பண்ணிட்டாரு. பட் இப்போ இந்த நிலமையில வந்து ஒரு பெரிய ஹீரோ லிஸ்ட்ல ஒரு மாஸ் ஹீரோ லிஸ்ட்ல சிவகார்த்திகன் வந்து இருக்காரு அப்படிங்கிறத வந்து எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது. இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லாமல் விட்டுட்டேன், எதிர்நீச்சல் வந்த டைம்ல வந்து சிம்பு கூட வந்து இவருக்கு அகேன்ஸ்டாக தான் வந்திருந்தாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இவர் லேட்டாக வந்தாலும் பெரிய ஹீரோஸோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு பயங்கரமாக வளர்ந்துட்டாரு. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு இங்கே பிடிக்கவே இல்லை. இப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த பிஹைண்ட் முட்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து பண்ணாங்க, மெடல்ஸ் கொடுக்குற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் வந்து அவர் வந்து என்ட்ரி ஆகிறப்போ ஆர்ஜே பாலாஜி கை கொடுக்குறாங்க, ராம் சரண் அவங்க வந்து எந்திரிச்சு கை கொடுக்குறாங்க, நம்ம டைரக்டர் சங்கர் வந்து கை கொடுக்குறாங்க. பட் அருண் விஜய் அங்கே பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டே தான் இருந்தார். அவருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல, என்ன ஈகோவா என்னங்கிறது தெரியல, நடந்தது என்னமோ அதை நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஒரு சிவகார்த்திகனோட லைஃப்பில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் அவர் நினச்சிருந்தா வந்து அந்த கலக்கப்போவியாரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாமே போயிருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் படம் நடிக்காமே வந்து போயிருந்திருக்கலாம், அதே மாதிரியான டிஃப்ரெண்டான கான்செப்ட்ஸ்லாம் வந்து தைரியமாக நடிக்காமல் விலகி போயிருந்திருக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அவருக்கு கிடைச்ச சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணனால்தான் சிவகார்த்திகன் வந்து ஒரு பெரிய ஹைட்டில் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து படத்தில் மட்டும் எதிர்நீச்சல் போடலங்க, நியல் லைஃப்லையும் வந்து எதிர்நீச்சல் போட்டிருக்காரு. உங்களில் எத்தனை பேர் நீங்கள் எதிர்நீச்சல் போட போறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். எவ்வளோ பேர் வந்து சிவகார்த்திகனை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஆரம்பத்துலேருந்து சிம்புவாக இருக்கட்டும், இல்லை நம்ம அருண் விஜயா இருக்கட்டும், நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஏகப்பட்ட பேர் இவரை வந்து ட்ரோல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் நீ வந்து ரஜினி மாதிரி பண்ணுற, விஜய் மாதிரி பண்ணுறேன்னு சொல்லி அவருக்கு வந்து நெகட்டிவிட்டிஸ் வந்துட்டே தான் இருந்துச்சு. பட் எந்த ஒரு நெகட்டிவிட்டிஸ்க்கும் வந்து அவர் இடம் கொடுக்கவே இல்லை. இடையிலே பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்களோட பொண்ணு வந்து ஸ்ருதிஹாசன் ஏதோ ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சென்னை சம்திங் ஏதோ ஒரு ஏர்போர்ட்டில் வந்து அவர் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி வீடியோவில் கூட வந்துச்சு. பட் இருந்தாலும் அதை பற்றி அவர் வந்து பேசவே இல்லை, அதை வந்து அப்படியே விட்டுட்டாரு. அண்ட் அவங்க அவர் பேசினது வேற, இங்கே நடந்தது வேற அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அருண் விஜய் போட்ட ட்வீட்டுக்கு அவர் நினச்சிருந்தா ரிப்ளை பண்ணியிருக்கலாம், பட் அந்த நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் அவர் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டாரு. இக்னோர் நெகட்டிவிட்டின்னு சொன்னால் மட்டும் பார்த்தாரு, அது ரியல் லைஃப்பில் நம்ம ஃபாலோ பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்படிப்பட்ட எஸ்கேவோட லைஃப் உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நெகட்டிவிட்டிஸை நீங்கள் வந்து இக்னோர் பண்ணணும், உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். இந்த ரெண்டு விஷயத்தையும் இவர்கிட்ட நீங்கள் கற்றுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு புது வீடியோ வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய், ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ், ஹாவ் கிரேட் டே. சில பேர் நம்மள பிடிக்காத, சில பேர் நதியில கல்லெறிஞ்சி விளையாடுவாங்க, நதி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அந்த நதி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும், நம்மளை மணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. நம்ம வேலை நம்ம கடமையாக செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கும். அவ்வளோதான் மேட்ரு. கில் தெம் வித் யுவர் சக்ஸஸ், பரி தெம் வித் யுவர் ஸ்மைல். நீங்க ஜெயிக்கிறதுக்காக உழைங்க, மற்றவங்க தோக்கடிக்கிறதுக்காக என்றைக்குமே உழைக்கவே உழைக்காதீங்கன்றதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்.